ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் வந்து மார்ச் 3 நடந்தது. அதில் ஆப்ஸில் வந்து ஆப்ஸ் வந்து 50 க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. அதில் ஆப்ஸ் வந்து 50 க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர் கீஸ் வந்து நான் உங்களுக்கு அந்த ஜஸ்ட் ஒரு ஆன்சரோட ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி பார்ப்போம். ஓகே, இன் எ ரைட் ட்ரையாங்கிள் கிரவுண்டு, அதாவது ஒரு ரைட் ட்ரையாங்கிள், அதாவது இப்படி தான் சொல்லணும், ரைட் ட்ரையாங்கிள்லாம் இது தான், இது ஒரு இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் இருக்குது. த சைட்ஸ் அட்ஜசன்ட் டு த ரைட் ஆங்கிள், அதாவது இதுதான் ரைட் ஆங்கிள். இப்போ இதோட இது இதுதான் அட்ஜசன்ட் சைட்ஸு. இது வந்து 50 மீட்டரு, இது வந்து 80 மீட்டரு. ஃபைன் த காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் த கிரவுண்ட் அட் 5 ருபீஸ் பர் மீட்டர். அதாவது இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இப்போ இதை சிமெண்ட் பண்ணுறாங்களாம், காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் சிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ இது சிமெண்ட் பண்ணுற போது இதோட ஒரு அதாவது ருபீஸ் 5 வந்து பர் ஸ்கொயர் மீட்டர். இப்போ அப்படி இருக்கும்போது இதுனா என்னது, இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஏரியா. ஸோ ஏரியாவோட ட்ரையாங்கிள் ஃபார்மில் என்னது, ஏரியா ஆஃப் ஓகே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 1/2 பேஸ் இன்ட்டு ஹைட். ஓகேவா, அதுக்கப்புறம் 1/2 இதுதான் பேஸு, இதுதான் ஹைட்டு. அப்போது 80 × 50 ஈக்குவல் டு 1/2 டைரெக்டாக போட்டுடலாம், 40 அப்போ 2000, இப்போ 2000 ஸ்கொயர் மீட்டர் மீட்டர் ஸ்கொயர் எப்படி வேணால் சொல்லலாம். அப்படி இருக்குது. அப்போ ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 5 ரூபாய்னா அப்புறம் 2000 எவ்வளோ? அப்போது 2000 × 5 ஈக்குவல் டு 10,000. இதுதான் ஆன்சர். ஸோ அதாவது ஒன்றும் இல்லை, ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இன்ட்டு 5 ருபீஸ், ஏன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 5 ருபீஸ் இருக்கிறனால 2000 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் வந்து 10,000 ருபீஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா த ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர்ஸ், இது ஆவரேஜ் தான். இது ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர்ஸ் இஸ் 180. அப்படின்னா 5 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 5 நம்பர்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இதோட ஆவரேஜ் சம்திங் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 5 வேல்யூ கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 5 கொடுத்தீங்கன்னா ஈக்குவல் டு 180. அந்த 180ன்றது தான் வந்து ஆவரேஜ், அதான் அந்த 180ன்றது தான் ஆவரேஜ். அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு ஆவரேஜோட வேல்யூ டிவைடட் பை அந்த அந்த டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டோட்டல் வேல்யூ வரும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போது இதுக்கு முன்னாடி ஆவரேஜ், இதுதான் ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் வந்து டோட்டல் value divided by number of அந்த ஆவரேஜ் நம்பர்ஸ், 5 நம்பர்ஸா 6 நம்பர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டோட்டல் வேல்யூ வந்து இப்போ 5 நம்பரோட வேல்யூ வந்து இங்கே போட்டுட்டு 5 நம்பர்ஸ் வேல்யூ இங்கே போட்டுட்டு இந்த டிவைடட் பை அந்த 5 போட்டுன்னா நமக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்குது. அப்போ நமக்கு டோட்டல் வேல்யூ வேணும்னா ஆவரேஜ் இன்ட்டு 5. தேர்ஃபோர் 5 × 180 ஈக்குவல் டு 40 × 4 = 900. இந்த 900 தான் வந்து டோட்டல் வேல்யூ. சரி, அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இஃப் ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் ரிமூவ், ஒரு நம்பர் வந்து வெளியே எடுத்துட்டோமா, தென் த ஆவரேஜ் பிகம்ஸ் 150. இதிலிருந்து இந்த 5 நம்பர்லேருந்து ஒரு நம்பரை வெளியே எடுத்துட்டோம்னா அப்போ வந்து ஆவரேஜ் வந்து 155. அப்போ இருக்கிறது 4 நம்பர். ஸோ அதனால் மைனஸ் என்ன நம்பரு, அந்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஃபைன் த ரிமூவ் நம்பர். சரி, அந்த டோட்டல் வேல்யூ மைனஸ் எக்ஸு, அதாவது ரிமூவ் பண்ண நம்பர், டிவைடட் பை இப்போ என்ன வேணும்னா 4 நம்பர் தான் இருக்குது, ஏன்னா ஒரு நம்பர் நான் எடுத்துட்டேன், ஈக்குவல் டு அது என்ன, இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும்ல, அதுதான் வந்து 155. இந்த 155 தான் இது. இதை நீங்கள் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா 900 மைனஸ் இது 155 × 4. அப்போ இதோட வேல்யூ என்னது, 20 × 2 = 6. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 900 − 620 ஈக்குவல் டு 082 தான் ஆன்சர். அப்போது இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆன்சர் 280.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விச் ஒன் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அஞ்சு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக வந்து அமைஞ்சிருக்கு, அசெண்டிங் ஆர்டராக டிசெண்டிங் ஆர்டர் எனிவே அந்த மாதிரி. இப்போது இந்த மாதிரி வந்து நான் நிறையா மெத்தட் இருக்குது, நான் சிம்பிள் மெத்தடாக ஒன்று சொல்கிறேன். சிம்பிள் மெத்தட் சொல்கிறதோட வந்து ஈஸி மெத்தட் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இதோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும். இதோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிட்டு மேலே இருக்க வேல்யூவில் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த்ரீ டிவைடட் பை டூ, ஒன் செகண்ட். இப்போ மேலே இருக்கிற வேல்யூ அப்படியே நான் போட்டுருவேன், போட்டுட்டா த்ரீ. இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டூ, இப்போ டிவைடட் பை டூ. இப்போது இதுக்கு என்ன வேல்யூ பாருங்கள், இதுக்கு வந்து 1.5 ஃபைனா, மைனஸ் சிக்னேச்சர் முடிஞ்சு போச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட டிஃப்ரெண்ட், இது 13 மேலே, இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 27. அப்போது இதோட வேல்யூ பார்க்கணும். இதோட வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணால் பாயிண்டில் வரும், பாயிண்ட்டில் போடுங்க. ஏன்னா வந்து ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு மூணு சம்மு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். அப்போது இதோட வேல்யூ தனியாக கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 15 சொல்லிட்டு சார் டைரெக்டாக நம்ம போட்டுடலாம். 15 இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 65. இப்போ 65 இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் இதோட டிஃப்ரென்ஸு 19, அதுக்கப்புறம் இதோட டிஃப்ரென்ஸு 1, 1 ஃபைனா. இப்போது இந்த வேல்யூ மட்டும் நம்ம போடவே தேவையில்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லாமே பாருங்கள் மைனஸில் இருக்கும், அது மட்டும் ப்ளஸில் இருக்கும். ஸோ அதுலேருந்தே வந்து நமக்கு ஆப்ஷனில் வந்து மூணு வந்து இந்த செட்டப்பில் கொடுத்துருக்காங்க, ஒன்று மட்டும் இப்போ கன்ஃபார்மாக இல்லை. அப்போ பேலன்ஸ் ஏபிசி அந்தமாரி ஒரு மூணு மூணு இதில் எது நமக்கு அப்படின்னு இப்போ பார்த்தா போதும், ஒரு ஆப்ஷன் இல்லாமல் நம்ம பண்ணிட்டோம். ஸோ ஓகே, இப்போ இதோட பாயிண்டில் நான் சொன்னேன்ல, இப்போ மைனஸ் 1.5 அப்படின்றது இது வந்து 0.4 வரும் அப்ராக்சிமேட்டாக நான் போகிறேன். அதுக்கப்புறம் இப்போ தேவையில்லை, நமக்கு ஒரு டிஜிட் ரெண்டு டிஜிட் தேவை, அடுத்தது வரதப்போட்டு தான் தெரியும் நமக்கு ஒரு டிஜிட் போடலாமா ரெண்டு டிஜிட் போடலாம் அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மைனஸ் இங்கே போட்டேன், இது மைனஸ் 0.2 இருக்குது, இது வந்து மைனஸ் 0.05, அவ்வளோதான். இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா எது வந்து இப்போது இன்டீஜர்ஸ்னால் என்ன, 0, 1, 2, 3 அப்படியே இன்ஃபினிட்டி வரையும் போகும், இது -1, -2, -3 இன்ஃபினிட்டி வரையும் போகும். இதுதான் அப்போது இதெல்லாம் ப்ளஸ் உங்களுக்கு தெரியும், 1க்கு அப்புறம் தான், 2, 2க்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ இது வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். உதாரணத்துக்கு எது ஃபஸ்ட்டு வரும், 1.5 வருமா இல்லை வந்து 0.4 வருமா இல்லை வந்து 0.2 வருமா அப்படின்ற மாரி. இப்போ வந்து 3.2 தான் வந்து கடைசியாக வரும். அப்போது சாரி 3/2 அதாவது -1.5 தான் வந்து கடைசி இங்கே வரும்னு வைங்களேன், 1.5. அதுக்கு முன்னாடி தானே இந்த ஜீரோ, இது 1 பக்கத்தில் இருக்குது, 0 பக்கத்தில் இந்த வேல்யூலாம் இருக்கும். அப்போ வந்து வேல்யூ குறைய 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 கிட்ட போகணும்னு அர்த்தம். அப்போது 0.4 அடுத்தது வரும், அதுக்கப்புறமேட்டு 0.2 வரும், அப்போது 0.05 வரும். இப்போ இந்தமாரி பார்த்தீங்கன்னா கிட்ட 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 வருது. ஸோ அப்போ 0 பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.05 வரையும் இருக்குது. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற ஏ ஆப்ஷனு கரெக்டாக தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. -3/5 இது வந்து அதாவது 1.5 வந்து லெஸ் தென் பை -13/40 அதாவது 0.4. அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ நமக்கு ஆப்ஷன் இது வந்து ஏ. இந்த மாதிரி உங்களுக்கு இது எந்த மெத்தடாக வந்தாலும் நீங்கள் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நீங்கள் போட்டிங்கன்னா எதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் பெருசாக போகாது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட், இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ, அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷனே நமக்கு கரெக்டு தான், அது இப்படி தான் போடணும். இது ஷார்ட் மெத்தட். ஓகேவா, இது எப்படிப்பட்ட சம் கொடுத்தாலும் ஈஸியாக போட்டுடலாம், இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது குரூப் ஒன்றுனால. ஓகே, கேல்குலேட் த காம்பனேட்டர் சிஏ கேட்குறாங்க, ஆன் ருபீஸ் 900 இன் 2 இயர்ஸ் வென் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் சக்சசிவ் இயர்ஸ்
ஃபார் சக்ஸஸ் இயர்ஸ் ஆர் 10% 20%. அதாவது நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபார்ம்லலாம் எப்பயுமே போட மாட்டேன், மேக்ஸிமம் வந்து நான் ஃபார்மில் போடாதான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ இதுவும் வந்து ஃபார்மில் போட தேவை நம்ம, சாரி, இப்போது அவங்க என்ன கேட்குறாங்க, கேல்குலேட் காம்பவுண்ட் சிஐ கேட்குறாங்க. அப்போ சிஐன்றது வட்டி தானே, அதாவது கூட்டு வட்டின்னு சொல்கிறது. இப்போது நமக்கு அமௌண்ட் எவ்வளோன்னா 9000 இருக்குது. இது வந்து 2 வருஷத்தில் வந்து நமக்கு எப்படி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, மொதல் ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு வந்து 10, செகண்ட் இயர்ஸ்க்கு 20. அப்போ இது எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு வந்து 10% இல்லை, இது வந்து 100%. ஒரு ஜீரோ எடுத்துட்டிங்கன்னா 10%. அப்போ 10% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 900 முடிஞ்சு போச்சு ஃபஸ்ட் இயர். நான் சொல்கிறேன் புரியுதா இல்லையா, இது வந்து 100%, இது வந்து 100%. அப்போது இதில் ஒரு ஜீரோ கட் பண்ணிங்கன்னா இதில் ஒரு ஜீரோ கட் பண்ணும். அப்போ இது 10 ஆகிடுச்சு, இது 900 ஆகிடுச்சு, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இப்படி இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு போகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமேட்டு 20% அடுத்த வருஷத்துக்கு, அந்த 20% இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நல்லா பாருங்கள், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படி முதல்ல இதுக்கு ஒரு 20% கண்டுபிடிப்போம். இப்போது இதுக்கு 10% எவ்வளோ, 900. அப்போது 20% × 2 1800 அப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா 1% கண்டுபிடிக்கலாம், 1% எவ்வளோ, 90 × 20 போட்டாலும் 1800. ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போது இதுக்கு வந்து நீங்கள் வந்து 20% கண்டுபிடிக்க முடியாது, இந்த ஏற்கனவே இருக்கிற வட்டிக்கு 20%. அப்போ ஏற்கனவே வட்டி எவ்வளோ, 900, அதுக்கு வந்து 1% எவ்வளோ, 9, ஃபைனா இது வந்து 1%. அப்போது 20% = 180. இப்போது இதுக்கு மட்டும், அதாவது இந்த வட்டிக்கு மட்டும் ஏற்கனவே நம்ம வந்து 10% வட்டி ஃபஸ்ட் இயர் இருக்க பார்த்தீங்களா, அந்த வட்டிக்கு 20% போட்டிங்கன்னா 180. அப்போ 0 8 9 18 1 2 8 0, இதுதான் நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 28. இவ்வளோ வட்டி வந்து 2 வருஷத்தில் நமக்கு வந்து கிடைக்குது. மொதல் 1st வருஷத்துக்கு 10%, 2nd வருஷத்துக்கு 20%. ஓகே, அது எசர்டன் நம்பர் 5th பார்த்தீங்கன்னா, எசர்டன் நம்பர் ஆஃப் மணி இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஓகேவா, ஸ்கீம். அதாவது அமௌண்ட் வந்து 8800 × 6 இயர்ஸ், அதாவது 8800 வந்து 6 வருஷத்தில் கிடைக்குதா, அதேமாதிரி 7920 வந்து 4 இயர்ஸில் கிடைக்குதா. அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, பிரின்சிபலும் கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கேட்குறாங்க. ஸோ இந்த சம்மை நம்ம எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதுக்கும் நான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ட்டு PNR/100லாம் ஃபார்முலாலாம் போட தேவையில்லை. இப்போது இது இதுதான் சின்னது, அது பெருசு. அப்போது 8880 ஃபைனா, சாரி 8880, இது வந்து 6 இயர்ஸ்னா இது வந்து 4 இயர்ஸ், இப்படி தானே கொடுத்துருக்கான். அப்போ அப்படி இருக்கும்போது இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 2 இயர்ஸ், இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, நீங்கள் ஏற்கனவே நான் வந்து போட்டு வச்சுட்டேன். சரி, எனிவே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா இங்கேயே நம்ம போடுவோமே 0 8 18 இல்லைன்னா 9 9 80 தான், சாரி எதுவும் மிஸ்டேக் பண்ணிருக்கோம் நம்ம, ஓ சாரி சாரி, இது வந்து 8. அப்போது 8 8, அப்போ இது வந்து 60 வரும், 960. அப்போது 2 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு வட்டி மட்டும் 960 கிடைக்குது. அப்போது இதை அப்படியே போடுங்களேன், 1 வருஷத்துக்கான வட்டி உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளோ, 480. அப்போது இன்ட்டு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வருஷத்துக்கு கூட்டு வட்டி மாதிரி வட்டிக்கு வட்டிலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு வட்டி தான். அப்போ அப்படி இருக்கும்போது தனி வட்டினால 1 வருஷத்துக்கு வந்து 480னா 4 வருஷத்துக்கு எவ்வளோ, அந்த வந்து 480 × 4 போடுங்களேன், 1690. அப்போது 1920 வந்து இந்த அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போது நீங்கள் 790 இதில் வந்து நீங்கள் 1090 மைனஸ் பண்ணால் 6000,
அப்போ நமக்கு பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டோமா, பிரின்சிபல் ரிகல் டு 6000. சரி ஓகே, இப்போ வட்டி வந்து எப்படி போட்டிருக்காங்க, வட்டி வந்து 1 இயருக்கு முதல்ல பார்க்கணும். இதுதான் நீங்கள் 1 இயர் கண்டுபிடிச்சிது, 1 இயருக்கு 480 ரூபாய் கிடைக்குது. அப்போ இந்த 6000 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் 480 கண்டுபிடிச்சின்னா தான் வட்டி. இப்போது நான் ஏற்கனவே நான் ஷார்ட்டாக சொன்ன மாதிரி எப்படி, இப்போ 10% 600, அப்போது 1% 60, 60 × எவ்வளோ பர்சன்ட் நமக்கு தெரியாது. அப்போது நான் எவ்வளோ பக்கத்தில் போட்டால் எனக்கு 480 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 போட்டால் வருமா, 480 இதை வந்துச்சு பாருங்கள். அப்போது 8%, அப்போ நமக்கு வட்டி வந்து 8% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%, பிரின்சிபல் வந்து 6000. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6008%. இது பிரின்சிபல், இது இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சிக்ஸ்த் செம் பார்த்தீங்கன்னா எஃப்ஆர் டை, எஃப்ஆர் டைன்றது பகடை, இஸ் ரோல்டு, ஒரு ஒரு பகடையை உருட்டுறோம். ஃபைண்ட் த ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் 6. அதாவது ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் 6 அப்படின்னா என்ன முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் 6 அப்படின்னா 6க்குள்ளே வந்து எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குதுன்னு முதல்ல எழுதணும். 1 ப்ரைம் நம்பரா இல்லை, ஏன் அப்படின்னா அது ப்ரைமும் இல்லை, காம்போஸ்டும் இல்லை, ஜென்ரல் நம்பர் தான் அது. அப்போ 2 இருந்தால் ஸ்டார்ட் ஆகும் ப்ரைம் நம்பர் எப்பயுமே. 2, 3, 4 வந்து ப்ரைம் நம்பர் இல்லை, 2 டேபிள்ஸில் போவோம். 5 முதல்ல ப்ரைம் நம்பர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் வந்து ஒன்லி 1 டேபிளில் மட்டும்தான் போகும், வேறு எந்த டேபிளுமே போகாது. அப்போது இப்போ 3 எடுத்துக்கங்க, 3 டேபிளில் 1 வாட்டி போவோம், 1 டேபிளில் 1 வாட்டி போவோம், வேறு என்ன டேபிளில் போகுமா, போகாது. அதுமாதிரி 5 எடுத்துங்க, 5 1 டேபிளில் போவோம், 5 டேபிளில் போவோம், வேறு எந்த டேபிளையும் போகாது. சேம் அதே தான் 2. அப்போ நமக்கு 3 வேல்யூ இருக்குது அந்த ப்ரைம் நம்பர் ஆஃப் 6 அப்படின்றது. அப்போது அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு, 3 பாசிபிலிட்டிஸ், மொத்தம் ஹோல் எவ்வளோ 6. ஏன்னா 6 நம்பர் ஒரு பகடையில் வந்து எத்தனை இருக்குது உங்களுக்கு, 1 டை, 1, 2, 3, 4, 5, 6 ஆறு பக்கம் இருக்குல்ல, 6 ஃபேஸஸ் சொல்வீங்களா, அதுதான் இது. அப்போது 6 சான்சஸ் இருக்குது நமக்கு வந்து, 3 சான்சஸ் வந்து ப்ரைம் நம்பர் ஆஃப் 6 ஈக்குவல் டு 1/2, இதுதான் ஆன்சர். ஓகே, 7th ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் த டேட்டா. முதல்ல மீடியம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியம்னா இப்போது ஒரு ரேஞ்சஸ் ஆஃப் வேல்யூ, இதெல்லாம் ரேஞ்சஸ் ஆஃப் வேல்யூ. இதை வந்து நீங்கள் ஒரு ஆர்டராக அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, இதோட சென்டர் நம்பர் ஆட் நம்பரில் இருந்தது தான் இந்த செட்டப்பு, சென்டர் நம்பர் எதுவோ அதுதான் வந்து மீடியன். இது ஈவன் நம்பர்னால் ரெண்டு நடுவில் இருக்கிற ரெண்டு நம்பரையும் வந்து கூட்டி டிவைடட் பை 2 ஆவரேஜ் கண்டுபிடிச்சின்னா அதான் மீடியன். இப்போ உதாரணத்துக்கு இது பார்ப்போம், இதை டைரெக்டாக நீங்கள் வந்து இப்படி போடக்கூடாது, இதில் 3 அடிச்சிட்டோம்னா இது மொத்தம் இதில் எத்தனை இருக்குது பாருங்கள், 4, 8 இருக்குது. அப்போ ஈவனில் இருக்குது. ஸோ அப்போ இதை ரெண்டையும் கூட்டி நீங்களாம் போட்டுடக்கூடாது, தப்பாக போயிடும். அப்படி இப்போ முதல்ல வந்து ஆர்டர் அரேஞ்ச் பண்ணோம், ஃபஸ்ட் என்னது 12, அதுக்கப்புறம் 14, அப்புறம் 17, அப்புறம் 18, அப்புறம் 20, 23, 24 25 வந்துடுச்சா பாருங்கள். ஓகே, அப்போது இப்போ இது ரெண்டு தான் வந்து சென்டரில் இருக்குது, இது 3 அடிச்சிடலாம், அந்த பின்னாடி 3 அடிச்சிடலாம். அப்போது 18 + 20 / 2 அதாவது 38 / 2 = 19, இதுதான் உங்களுக்கு ஆன்சர். மீடியம் எவ்வளவு, 19. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பாக வரும், பாயிண்டில் வரும், நல்லா பார்த்துக்குங்க. 8th வந்து இன் ஏ 2 டிஜிட் நம்பர், த டிஜிட்ஸ் இன் த யூனிட், 2 டிஜிட் இருக்கான், இந்த டிஜிட் இந்த யூனிட் பிளேஸ் வந்து இஸ் ட்வைஸ் ஆஃப் த டிஜிட் இந்த 10th பிளேஸ். இந்த 10th பிளேஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து 2 டைம்ஸ் தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது எக்ஸ்னா இது வந்து 2x இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த டிஜிட்டல் ரிவர்ஸ் இப்போ தலைக்கில் ஆகிடுச்சு, த நியூ நம்பர் இஸ் 27. இப்போது மோர் தென் த கிவன் நம்பர் ஃபைண்ட் த நம்பர்னா, இப்போ நியூ நம்பர், இப்போ இந்த 2x இப்படி வந்துட்டு இந்த எக்ஸ் இப்படி வந்துச்சுன்னா அந்த நியூ நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 27 நம்பர், அதாவது மோர் தென் 27 மோர் தென் த ஓல்டு நம்பர் அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 பேஜ் வரையும் இல்லை 1/2 பேஜ் வரையும் இது நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக வந்து ஷார்ட்கட்டாக ஒன்று இருக்குது, அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஆப்ஷன் இது வாங்க, ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 63
36, 93, 39 இதுதான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்தமாரி சம்மை கேட்டாங்கன்னா உங்களுக்கு டைம் கன்சூம் பண்ணுறதுக்காக அவங்க வந்து இந்தமாரி ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக கூட வைப்பாங்க. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இந்த ஆப்ஷன் வந்துருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே நீங்கள் சொல்லிடலாம். இப்போ பாருங்கள், அந்த நியூ மோர் தென் த நியூ நம்பர் இஸ் மோர் தென் ஃபைன் த நம்பர். இப்போது இது வந்து 2 times அதிகமாக இருக்கணும் கம்பேர்ட் டு இது. இப்போ 3 வந்து 2 times அதிகமாக இருக்கா இந்த 6 அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. 6 வந்து இந்த ஃபஸ்ட் நம்பரோட 3 டூ டைம்ஸ் அதிகமாக இருக்கா கேட்டால் எஸ் இது வந்து 3 இது 2x, இது எக்ஸ்னால் இது 2x 6 அப்போது இது கரெக்டாக இருக்குது. இது வந்து அதிகமாக இருக்கா இது அதிகமாக இருக்கா இதுதான் அதிகமாக இருக்கா அப்போ இதுவும் தப்பு. இப்போ இது வந்து 2 times அதிகமாக இருக்கா, இது 3 times அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து 3x இருக்குது அப்போ அப்படி இருக்கும்போது இது தப்பு. ஸோ உங்களுக்கு இது தான் இது கரெக்டாக இருக்கா இன்னொருட்டி செக் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 போட்டுக்குங்க. ஓகேவா, 36 போட்டுக்கிட்டேன். இப்போது அவன் என்ன சொல்கிறான், இந்த 2-digit நம்பர் த டிஜிட் இன் த யூனிட் பிளேஸ் ஓகே 2x டபுளாக இருக்கும் கம்பேர்ட் டு 10th place இந்த 3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது முடிஞ்சு போச்சு. இந்த டிஜிட்டல் ரிவர்ஸ் இப்போ தலைக்கீழே ரிவர்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, 63 இது தலைக்கீழே போட்டோம்னா அப்போது த நியூ நம்பர் இஸ் 27 மோர் தென் த கிவன் நம்பர். இப்போது இது வந்து 27 வந்து இதோட அதிகமாக இருக்குமா, அப்போ இது நீங்கள் எப்படி போடுங்க, 63 36 போச்சுன்னா எவ்வளோ 27. ஸோ கரெக்டு, நமக்கு வந்து ஆப்ஷனை எப்படி நம்ம செக் பண்ணி இப்படிதான். அப்போது இந்த நம்பர் 27 அதிகமாக இருக்குது. அப்போது ஓல்டு நம்பராக நியூ நம்பர் ஃபைன் இந்த நம்பர் கேட்குறாங்க. இதுதான் 36 தான் ஆன்சர். ஓகே, இந்த ஒருவேளை ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு வந்து 48 இதுவும் வந்து 2 times அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி செகண்ட் ஸ்டெப்பாக இதை செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ பெரிய வேல்யூட சின்ன வேல்யூ கம்பேர் பண்ணும்போது அது மோர் தனா லெஸ் தரலன்னு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் அதுலேருந்து எலிமினேட் பண்ணி போட்டுடலாம். இந்த வே தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மற்றபடி அந்த பெருசாக போட்டிங்கன்னா டைம் கன்சியூம் ஆகும். நைன்த்துன்னு பார்த்தீங்கன்னா த பாப்புலேஷன் ஆஃப் எ வில்லேஜ் இஸ் 32,000, 40% ஆஃப் தெம் ஆர் மென். 40% வந்து மென். ஓகே, 25% ஆஃப் தெம் 25% ஆஃப் தெம் உமன். ரெஸ்ட் வந்து சில்ட்ரன். அது வந்து நீங்கள் ரெண்டு விதமாக இந்த சம் நிறைய விதமாக போடலாம். நான் வந்து உங்களுக்கு இப்போது 65 பர்சன்டேஜ்னா 100 தான், 100 65 போச்சுன்னா 35 சில்ட்ரன்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்போது நம்பர் ஆஃப் மென் கேட்குறான், சில்ட்ரன்ஸ் கேட்குறான், எவ்வளோ மென்னும் எவ்வளோ சில்ட்ரனும் இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம கேட்குறாங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது எது ஈஸியஸ்ட் வேணால் இதுதான் 100%. இப்போ இது 10% பார்த்தீங்கன்னா 1 அடிச்சிட்டேன், இங்கே 1 அப்போது 3200. இது வந்து 1% பார்த்தீங்கன்னா 1 அடிச்சிட்டேன், இப்போ 1% அடித்து 320. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். இப்போது அப்போ நான் 40% சொல்லிட்டேன், 40% ஈக்குவல் டு 1% போடலாம், இல்லை நீங்கள் 10% தெரியும். நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்னால நான் 10% தான் போடுவேன், அதுதான் ஈஸியாக இருக்கும். எனிவே நம்ம 1% கண்டுபிடிச்சி இப்போ கொஞ்சமாக போடுவோம். ஓகேவா, அப்போ 1% வந்து இந்த 320 40% எவ்வளோ 8 12 00. இதுதான் வந்து ஃபஸ்ட்டோட வேல்யூ, அதாவது மென் 12,800. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 25%, அதே 1% சேம் இதே மெத்தட் போடுங்க. இது போட்டிங்கன்னா 10 1 16 4 8 8000. அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம 35
இங்கே கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வரும். ஸோ இந்த ஸ்டெப்பு தேவையில்லை, ஓகேவா? இந்த ரெண்டு ஸ்டெப்பு மட்டும் போதும். ஏன் அப்படின்னா, கொஸ்டின் நமக்கு மென்னும் சில்ட்ரனும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மென் வந்து 12,800 சில்ட்ரன் வந்து 11,200 தான் ஆன்சர். இது சிம்பிள் சிம்பிள் வே தான். ஓகே, யூசிங் கிளே எ ஸ்டூடெண்ட் நேம் மேட் எ ரைட் சர்க்குலர் கோன், ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் ஹைட் வந்து 48, பேஸ் ரேடியஸும் 12 சென்டிமீட்டர், அண்ட் ஸ்டூடெண்ட் ரீஷேப். அதே கிளே தான், அதே கிளே அவன் வந்து ரைட் சர்க்குலர் கோன் ஆகுனால அதே கிளே எடுத்து திருப்பி அவன் ரீஷேப் பண்ணுறான். எப்படி பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பியராக பண்ணுறான். இப்போ ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் கேட்குறான், ஓகேவா? இப்போ ரைட் சர்க்குலர் கோன், இதுதான் ரைட் சர்க்குலர் கோன். கரெக்டாக இருக்கணும், கோன் ஏடா கூடமாக இருக்கக்கூடாது, ஆக்சுவலாக கொஞ்சம் க்ராஸாக இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அதான் ரைட் சர்க்குலர் கோன். அப்போ அப்படி இருக்கும்போது இதோட வேல்யூ தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹைட்டு இதோட வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஹைட்டு 48. இதோட பேஸ் ரேடியஸ், அதாவது இதோட வேல்யூ இந்த இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 12. இப்போது இதோட வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம்னா, இப்போ இது எப்படி போடலாம் பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து ஒரு கிளே ஒரு கொத்தாக கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வேணால் பண்ணிங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணிங்கன்னா அது வால்யூம் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ நீங்கள் வால்யூம் கண்டுபிடிச்சிங்கன்னா, இதோட அதோட வால்யூமு இந்த ஸ்பீரோட வால்யூமே ஈக்குவலாக இருக்கிறனால நம்ம ரேடியஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வால்யூம் ஆஃப் கோன் எவ்வளோ, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இந்த ஃபார்முலாலாம் நம்ம மக்க படிக்க தேவையில்ல, ஈஸியாக நமக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த கோன் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அப்போ 1/3 அப்படியே வைங்க. இந்த பை ஆர் ஸ்கொயர் வந்து எதுவும் கேன்சல் பண்ணாதீங்க, வேல்யூ போட வேணாம். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்பீரில் கேன்சல் ஆகிற மாதிரி ஒரு இடம் கிடைக்கும். அது நீங்கள் வந்து போட போட இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் போட போட உங்களுக்கு வந்து தெரியும். இது ஒரே சம்மை போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு 50 சம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மெத்தடு உங்கள் மைண்டில் நின்றும். அப்போ அப்படி இருக்கும்போது ஹைட் எவ்வளோ, 48. இப்போது இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 16 ஆன்சர். அப்போது 16 பை ஆர் ஸ்கொயர், இதுதான் வந்து உங்களுக்கு வால்யூம் ஆஃப் கோனோட வேல்யூ, ஷியூரா? தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இதை ஸ்பியராக பண்ண போகிறோம். அப்போ ஸ்பியரோட வால்யூம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்பியரோட வால்யூம் என்னது, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு 4/3 πr³. இதுதான் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். அப்போது 4/3 πr³ அப்படின்றத நான் எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் போடலாமா, இதுதான் நான் சொன்னேன். இப்போ 4/3 எடுத்துக்கோங்க. இந்த பை ஆர் ஸ்கொயர் தான் வந்து இந்த இப்போது இதுவே வால்யூம், இதோட வால்யூம் தான் இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அதை நீங்கள் இந்த இடத்துலையும் போடலாம். அப்படி இல்லைன்னா இப்படி போடுங்க, இந்த வால்யூம் ஆஃப் த ஸ்பியரும் இந்த வால்யூம் ஆஃப் த கோனும் ஒன்று தானே. அப்போது இந்த வால்யூம் ஆஃப் ஸ்பியரில் வந்து இந்த வேல்யூ போடலாம்ல. அப்போ 16 πr² ஈக்குவல் டு πr² இன்டு ஆர், முடிஞ்சிச்சு. π கேன்சல் ஆகிடும். அப்போ 16 வந்து இது 4 டைம்ஸு, ஆர் ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ ஒரே ஒரு ஆறு மட்டும்தான் இருக்குது. அப்போது ஆறை ஒரு சைடு இந்த சைடு நான் வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த பக்கம் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா, 3 மட்டும்தான். இந்த 3 வந்து இந்த 4 போகும்போது 12 ஆகிடும். அப்போ 12 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். அப்போ ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. இதுதான் ஷார்ட்டஸ்ட் வே, சிம்பிள் வே. இது போடப்பட உங்களுக்கு ஏற்கனவே சும்மா தெரிஞ்சிடும். இந்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுலாம் அது தேவையில்லாத வேலை தான். அதுக்கு இந்தமாதிரி டைரெக்டாக போட்டுருங்க. அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம் என்னென்னா, வால்யூம் ஆஃப் த கோனும் வால்யூம் ஆஃப் த ஸ்பியரும் ஒன்று தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரே கிளே தான் யூஸ் பண்ணுறேன், ஓகேவா? அனதர் தான் சேம் சேம் இது இந்த ஃபார்ம் ஸ்லேட்ஸ், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 11th வந்து த ரேடியஸ் ஆஃப் எ ஸ்பெரிக்கல் அப்படியே பலூன் வந்து இன்க்ரீசஸ் ஃப்ரம் 3 சென்டிமீட்டர் to 9 சென்டிமீட்டர். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஏர் இஸ் பீயிங் பம்ப்டு இன் டு ஹீட். அதாவது
ஒரு பலூன் வந்து ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது, அது வந்து 3 சென்டிமீட்டராக இருந்திருக்கு, காற்று அடித்து அதை 9 சென்டிமீட்டர் ரேடியஸ் வரையும் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க, முக்கியமாக அந்த டயாமீட்டர் இல்லை. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் த பலூன் ஆஃப் த 2 கேசஸ். அதாவது 3 சென்டிமீட்டர் ரேடியஸாக இருக்கும்போதோ 9 சென்டிமீட்டர் ரேடியஸாக இருக்கும்போதோ இருக்கிற ரேஷியோ ஆஃப் வால்யூமை கேட்குறாங்க. அப்போது நீங்கள் ஸ்பெரிக்கலாக இருக்குது வால்யூம் கேட்குறாங்கன்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா போடணும். நீங்கள் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 1 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 2, அதாவது 4/3πr³ 1 போட்டுக்கிறேன், 4/3π² πr³³ இதுதான் போடணும். இப்போ இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த பையும் 1/3 ஒரே மாதிரி இருக்குது. இப்போ பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா r³³ / r²³. அப்போது r1 என்னது 3 × 3 × 3, r2ன்றது 9 × 9 × 9, 1 × 3 × 1 × 3 × 1 × 3 ×, அவ்வளோதான், 1/27 இதுதான் ஆன்சர். ஸோ த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் 2 கேசஸ் வந்து 1:27. ஓகேவா, இது எப்படி போடுற க்வெஸ்சனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இஃப் த 12th சம் வந்து, இஃப் த சர்க்கிள் இத் டயாமீட்டர் 4 சென்டிமீட்டர் இன்சைட் ஆஃப் த சர்க்கிள் வித் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர், தென் த மேக்ஸிமம் பாசிபிள் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ். அதாவது இதுக்கு ஃபார்முலாலாம் எதுவுமே இல்லை. அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு ரெண்டு சர்க்கிள், ஒரு சின்ன சர்க்கிள் ஒரு பெரிய சர்க்கிள், ஒரு சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா, சாரி டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர், அப்போ ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர், ஃபைனா? அதேமாதிரி பெரிய பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர், அதோட டயாமீட்டர் 20 சென்டிமீட்டர். இப்படி இருக்கிறவங்களா? இப்போ ஏன் இப்படி போட்டிருக்கேன் நடுவில் போடாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிபிள் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் கேட்குறான். பாசிபிள் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ், அப்போ நீங்கள் எப்படி போட்டோம்? இப்படி தான் போட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்டருக்கும் இந்த சென்டருக்கும் எவ்வளோ தூரம் தள்ளியிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் க்வெஸ்சன். ஸோ இதுக்கு எதனா ஃபார்முலா தேவையான்னு கேட்டால் ஒன்றும் தேவையில்ல. இது ஒரு இதுதான் சென்டர், இதுதான் சென்டர் அப்ராக்சிமேட்டாக நான் சர்க்கிள் கரெக்டாக போடலை. ஸோ நான் இப்படி இங்கே வச்சுக்கிறேன். இப்போ இப்படி இருக்குது, இதோட பாசிபிள் டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போது இது வந்து எவ்வளோ? 4 சென்டிமீட்டர். இது 2 போயிடுச்சு, இங்கே 2 போயிடுச்சு, அப்போது ஆட்டோமேட்டிக்காக இது 4 சென்டிமீட்டர் உள்ளே இருக்கிறது. இப்போது இது பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர், ஏன்னா இது ரேடியஸ் கொடுத்துருக்கான், டயாமீட்டர் கொடுக்கல, ஆனால் இது டயாமீட்டர் கொடுத்துருக்கான் 4. ஓகேவா, அப்போது இது வந்து 10, இது வந்து 10.